TCH viewers அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பல பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, பல பேர்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு என் காதில் ஏதோ இறைச்சல் இருக்க மாதிரி இருக்குது டாக்டர், ஏதோ வண்டு சத்தம் போடுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன காரணங்கிறது தெரியல, இதுக்காக நான் சிடி பார்க்குறேன், எம்ஆர்ஐ பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறேன், ஆனால் டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் எங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க, ஆனால் அப்படியும் எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை, இது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக இதற்கு மருந்து மாத்திரைகள்னு தேவை கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ காதுக்கு நம்ம வெளியிலேருந்து நமக்கு நிறையா சவுண்டு கேட்குது, ஸோ அந்த சவுண்டெல்லாம் நம்ம காது வழியாக உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு என்ன பண்ணும், நம்ம காதில் வந்து உள்ளே ஏர் ட்ரம்னு இருக்கும், ஸோ அதில் போய் அந்த இது அலைகள் வந்து மோதும். ஸோ அந்த அலைகள் மோதினோடே அது ஒரு வைப்ரேஷனோட என்னென்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டியூப்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இதில் வந்து என்னென்னா ஒரு திரவம் போன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த இதில் இருக்க ஒளி அதிர்வலைகள் அந்த டியூப்ஸில் போகும். ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஒரு அதிர்வலைகளை இது பண்ணிவிட்டு அதற்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மூன்று எலும்பு இருக்கும், அதில் போய் பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு வந்து மூளை வந்து சவுண்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். இதில் எங்கேயாவது டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு நாம் கேட்காத ஒலியை விட ஒரு மாறுபட்ட ஒலி கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு இடத்துல டீவியேஷன் ஆகுது அப்படின்னா, ஸோ இதற்கு மருந்து மாத்திரைகளோ இல்லை பெரிய ஆப்ரேஷனோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி சொல்கிறேன், அந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக போயிடும். நான் வந்து மெயின்டைன் ஆகும் குறையும்னு சொல்ல, சரியாக போயிடும். பட் எவ்வளோ கால இடைவெளியில் உங்களுக்கு சரியாக போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காது பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த காது பகுதி ரெண்டு காதுகள்லேருந்தும் கரெக்டாக ஒரு கோடு போட்டு நம்ம தலை பின்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த பின்பகுதிக்கு அந்த இடத்துல வந்து லொக்கேட் பண்ணிடணும். லொக்கேட் பண்ணிவிட்டு இடது கை ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்படி வச்சுட்டு அது மேலே வலது கையோட அந்த நடு விரலை வந்து வைக்கணும். ஸோ இதை அந்த தலையில் இப்படி வச்சுட்டு அது மேலே வலது கையோட ஆள்காட்டி விரலை வச்சுட்டு இப்படி தட்டணும். ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த இதில் அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ தட்டு தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்பரிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 30 times பண்ணணும், கண்டினியூஸாக 30 times வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இது மாதிரி எத்தனை தடவை பண்ணலான்னா 8 தடவை பண்ணலாம். ஸோ 8 தடவை பண்ணும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதோட ஒரு மார்க் வந்து 10 marks வச்சுக்கோங்க, எத்தனாவது டேப்பிங்கில் உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி நோட் பண்ணி வைங்க. ஸோ நோட் பண்ணி வைக்கும்பொழுது நாளாக நாளாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சில பேருக்கு 3 மாதங்கள், 4 மாதங்கள், 1 வருஷம் இருப்பவர்கள் கூட இருப்பாங்க, வைத்தியம் பார்த்து ஓஞ்சு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இது மாதிரி ஒரு 30 tappings 8 முறை பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் 4வது முறை பண்ணும் பொழுதே உங்களுக்கு வந்து குறைஞ்சிடுச்சுன்னா அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு இது 4வது முறையில் குறைஞ்சிச்சுன்னு. ஸோ அப்படியே பண்ண பண்ண கண்டிப்பாக வந்து நமக்கு இது நார்மலாகிடும். ஸோ இதற்கு அறுவை சிகிச்சையோ மருந்துகளோ எதுவும் தேவை கிடையாது. நன்றி.